ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், கோண உந்தம் மற்றும் கோண திசைவேகத்திற்கு இடையேயான தொடர்பு. இங்கிலீஷ்ல வந்து ரிலேஷன் பிட்வீன் ஆங்குலர் மொமெண்டம் அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஆல்ரெடி இங்கிலீஷ்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன், இது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகே, சரி. கோண உந்தம் அதாவது இங்கிலீஷ்ல ஆங்குலர் மொமெண்டம் என்ன லெட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல். கோண திசை வேகம், பொதுவா திசை வேகம் அப்படின்னா வி யூஸ் பண்ணுவோம். இங்க கோண திசை வேகம் ஒமேகா. சரியா, இந்த ரெண்டுக்கு இடையான தொடர்பு தான் பார்க்க போறோம். இல்லைன்னா இந்த கொஸ்டின் இப்படியும் கேட்பாங்க, என்ன அப்படின்னா எல் ஈக்குவல் டு ஐ ஒமேகா என நிரூபி அப்படின்னு கேட்கலாம். சோ இது வெக்டா, இதுவும் வெக்டா. ஏற்கனவே இதே மாதிரி ஒரு டாபிக் பார்த்தோம் நினைவுக்குன்னு நினைக்கிறேன். என்னது tau is equal to I alpha அப்படின்னு ஒரு டாபிக், திருப்பு விசைக்கும் கோண முடுக்கத்துக்கும் இடையான தொடர்பு. அதே மாதிரிதான் இந்த டாபிக்கும் சேம் மெத்தட் தான் நம்ம பார்க்க போறோம். சரியா, ஓகே. சோ இப்ப நம்ம வந்து தெரிஞ்ச ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதுவோம். பொதுவா உந்தம் அதாவது ஒரு பொருள் இப்படி இருக்கு, இந்த பொருளுடைய நிறை வந்து m. ஒரு விசை கொடுத்த உடனே கண்டிப்பா அந்த பொருள் என்ன ஆகும், நகர ஆரம்பிக்கும். அப்ப அந்த பொருளை நான் புஷ் பண்ண என்ன தள்ளுனேன்னா அதுல உந்துறதுன்னு சொல்லுவாங்க, தள்ளுறது அல்லது உந்துறது. உந்தும் போது இந்த பொருள் இங்க இருந்து இங்க நகரும், அப்ப அதனுடைய திசை வேகம் வி கண்டிப்பா ஜீரோவா இருக்காது. அப்ப இதுக்கு பேரு தான் உந்தம் அதாவது மொமெண்டம். தமிழ்ல உந்தம் சமம் எம் இன்டு வி, இத நேர்கோட்டு உந்தம்னு சொல்லுவாங்க. சரியா, ஆனா அதே பொருள் அல்ல அதே துகள் வட்டப்பாதையில சுழலும் போது அந்த இடத்துல அந்த உந்தத்துக்கு பேரு கோண உந்தம். அப்ப வட்டப்பாதையில சுத்தும் போது அந்த ஆரத்தையும் பொறுத்து இருக்கும், அதான் ஆர் இன்டு ஆர் வரும். அப்ப அந்த உந்தம் வந்து கோண உந்தம் எல். அப்ப எல் ஈக்குவல் டு எம்விஆர் அல்லது ஆர் இன்டு எம்வி இப்படின்னு எழுதும். ஓகே, சோ ஆர் அப்படியே இருக்கட்டும், எம்விங்கிறது பி அதாவது நேர்கோட்டு உந்தம், பி ஈக்குவல் டு எம்வி. அப்படி இதை வெக்டார்ல எழுதும் போது எல் ஈக்குவல் எழுதும் போது ஆர் இன்டு இத பி வெக்டார் அப்படின்னு எழுதலாம். சரியா, சோ இத பேஸ் பண்ணி தான் நம்ம இங்க வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்ப வந்து ஒரு பொருளை எடுத்துப்போம், நிலையான அச்சை பொறுத்து சுழலக்கூடிய ஒரு பொருள். சரியா, சோ இது வந்து ஒரு பொருள் இல்லையா, நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் எந்த வடிவத்துல வேணாலும் இருக்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு பொருள், இது வந்து ஒரு அச்சை பொறுத்து ஒரு நிலையான அச்சை பொறுத்து சுழலக்கூடிய ஒரு பொருள். எக்ஸாம்பிளுக்கு நான் ஏற்கனவே ஒரு டாபிக்ல சொல்லியிருந்தேன் இல்லையா, கதவை பொறுத்த வரைக்கும் கதவை சுத்தி இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்கும், அப்புறம் அந்த கதவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹிஞ்சஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதாவது கதவுல அந்த இதுல கதவைக்கும் அந்த ஃப்ரேமுக்கு இடையில இந்த இடத்துலதான் அந்த கதவை வந்து தொங்க விட்டுருப்பாங்க, இந்த மாதிரி அந்த கதவு இருக்கும். கரெக்டா, எஸ். சோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுப்போம். இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இல்ல ஒரு விசையை கொடுத்த உடனே இந்த கதவு என்ன ஆகும் அப்படின்னா சுழல ஆரம்பிக்கும். அப்ப இந்த பொருள் சுழலக்கூடிய ஒரு பொருள், ஆனா ஒரு அச்ச நிலையா வச்சு சுத்தக்கூடியது. அதே மாதிரிதான் ஒரு அச்சு எடுத்துக்கிறேன். சரியா, இந்த அச்சினுடைய மைய புள்ளி, சோ இத வந்து நான் ஓன்னு வச்சுக்கிறேன். பொதுவா வந்து இதை சுழலணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன கொடுக்கணும், ஒரு விசை கொடுக்கணும். இந்த இடத்துல விசை கொடுத்தா கண்டிப்பா அது சுழலாது, அப்ப கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல கொடுத்தேன்னா சுழலும். அப்ப தொலைவு கண்டிப்பா இருக்கணும், அந்த இடத்துல விசையும் கொடுக்கணும். கரெக்டா, அப்ப ஒரு குறிப்பிட்ட தொலைவுல ஒரு புள்ளி எடுத்துக்கலாம், அந்த புள்ளியில என்ன இருக்கு, ஒரு துகள் இருக்கும், அந்த துகளுக்கு நிறை இருக்கும், அந்த புள்ளி நிறை அப்படின்னு சொல்லலாம் எம். தொலைவு வந்து ஆறு, சோ இதுதான் அதனுடைய திசை. ஓகேவா, வேணா நீங்க வெக்டர்ல போட்டுக்கலாம். சரி, அடுத்து அந்த இடத்துல என்ன கொடுக்கணும், விசை நம்ம இந்த மாதிரி உள்நோக்கி கொடுப்போம், ஆனா படத்துல அப்படி வரைய முடியாது, அதனால இப்படி காமிச்சிருப்பாங்க விசை. இது தொலைவினுடைய திசை செங்குத்து. ஓகே, சோ அந்த விசையை வச்சு நம்ம இந்த டாபிக் ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், எதுக்கும் திருப்பு விசைக்கும் கோண முடுக்கத்துக்கு இடையான தொடர்பு. இப்ப இங்க விசை இல்ல, விசையினால உருவாகக்கூடிய உந்தம். ஓகேவா, சொன்ன விசை கொடுக்கும் போது அந்த பொருள் எம் நிறைய பொருள் நகரும், அதுக்கு பேரு தான் உந்தம். உந்தம் அப்படின்னா நிறை இருக்கணும், அதே நேரத்துல இயக்க நிலையில் இருந்தாதான் உந்தம் இருக்குன்னு அர்த்தம் எம்வி. அப்ப இந்த எஃப் இருந்தாலே பி இருந்த மாதிரி, கரெக்டா. அப்ப எஃப் கொடுக்க வேண்டிய இடத்துல நான் என்ன பண்றேன், பி நேர்கோட்டு உந்தம். இப்படி கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பொருளை பொறுத்த வரைக்கும் நேர்கோட்டுல போகும், இது வட்ட இயக்கத்துல இருக்கு, நம்ம விசை கொடுத்த உடனே கண்டிப்பா சுழலும். அப்படி இந்த துகள் இந்த மாதிரி வட்டப்பாதையில சுழலும்,
கரெக்டா? எஸ் இந்த உந்தத்தை பாத்தீங்கன்னா தெரியுது, தொடுகோட்டு உந்தம்னு சொல்லலாம். அதாவது அந்த துகளினுடைய வட்டப்பாதையில ஒரு புள்ளியை மட்டுமே டச் பண்ணி வெளியே போகக்கூடியது. இப்பவே சுத்தம் இல்லையா, நம்ம சொல்லியிருப்போம் கிணத்துல வந்து பாத்தீங்கன்னா பைக் ரேஸ், கார் ரேஸ், கிணத்துக்குள்ள வந்து ஃபாஸ்டா ரொட்டேட் பண்ணும்போது எங்க வரும், மேல் நோக்கி வரும். அதே மாதிரி வேகமா சுத்தும் போது இந்த உந்தம் கோண உந்தமாக மாறும் போது மேல் நோக்கி வரும். சோ அதுக்குதான் லெட்டர் என்னது எல், கரெக்டா? ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, நம்ம போன டாபிக்ல பார்த்தோம் திருப்பு விசையும் கோண முடுக்கமும் ஒன்றுக்கு ஒன்று நேர்த்தகவு, இது எந்த திசையில இருக்கோ அதே திசையில தான் இது இருக்கும். அதே மாதிரி எல் என்கிற கோண உந்தம் எந்த திசையில இருக்கோ அதே திசையில தானே இருக்கும், கோண திசை வேகம் இருக்கும், அதுக்கு அந்த இடத்துல ஆனா ஒமேகா போட்டுக்கலாம். அந்த ரெண்டு டாபிக்குமே டயக்ராம் ஆல்மோஸ்ட் சேம் தான், இந்த சில நொட்டேஷன்ஸ் மட்டும் மாத்தி போட்டுப்பீங்க, கரெக்டா? சரி, எனிவே நம்ம ஆரம்பிச்சிருவோம். அங்க திருப்பு விசை இங்க வந்து கோண உந்தத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். சரி, முதல்ல ஒரு புள்ளி நிறையினுடைய அல்லது புள்ளி துகளினுடைய கோண உந்தம் எழுதலாமா? அப்ப எழுதலாம், ஒரு புள்ளி நிறைக்கான கோண உந்தம், கோண உந்தம் ஃபார்ம் என்ன இதா இருக்கு இல்லையா? சோ இது வெக்டார்ல இருக்கு, வேணா அப்படி எழுதிக்கலாம், எல் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் இன்டு பி வெக்டார். ஒரு ஃபார்ம்ல படிச்சிருப்பீங்க இல்லையா, என்னது A vector cross B vector equal to AB sin theta அப்படின்னு படிச்சிருக்கோம். அதே மாதிரி ஆர் வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னா ஸ்கேலால் எழுதும் போது RP sin theta இப்படின்னு நம்ம எழுதலாம். சரி, இங்க தீட்டாங்கிறது வந்து ஆருக்கும் பிக்கும் இடைப்பட்ட கோணம், தீட்டா ஈக்குவல் டு 90 degrees. ஓகேவா? சோ தீட்டா ஈக்குவல் டு 90 degrees, ரைட்? இப்ப சைன் 90 மதிப்பு என்ன, 1. அப்ப மீதி என்ன இருக்கு, எல் ஈக்குவல் டு ஆர் பி. சோ எல் ஈக்குவல் டு ஆர் இன்டு பி, பி என்ன, பி ஈக்குவல் டு எம் வி. இதுல இருந்து எல் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், ஆர் எம் வி எழுதலாம். ஏற்கனவே நம்ம ஒன்று படிச்சிருப்போம் இரண்டாவது அளவு இயக்கவியல்ல, இந்த டாபிக்லயும் பார்த்தோம் என்ன சமன்பாடு, நேர்கோட்டு திசை வேகத்துக்கும் கோண திசை வேகத்துக்குள்ள தொடர்பு. ஒரு க்வெஸ்சன் பார்த்தோம், என்னது ஆர் ஒமேகா, இது ரஃப் ஒர்க்கு மட்டும்தான். ஓகே, சோ எழுதிக்கலாம் வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. அப்ப வீக் பலா என்ன போடலாம், ஆர் எம் வீக் பலா ஆர் ஒமேகா. அப்படி போட்டீங்கன்னா எல் இஸ் ஈக்குவல் டு எம் ஆர் இன்டு ஆர் ஆர் ஸ்கொயர் ஒமேகா. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எம்ங்கிறது புள்ளி புள்ளி துகளினுடைய நிறை மாறாது, ஆர் என்கிறது வந்து இந்த தொலைவு, நம்ம சூஸ் பண்ண அந்த தொலைவே மாற்ற போறது, அந்த துகள் மாறாத வரைக்கும் அந்த தொலைவும் மாற போறது. அப்படின்னா இது வந்து ஒரு மாறிலி, இந்த மாறிலியை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிலைம திருப்புத்திறன், இங்கிலீஷ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லுவாங்க, சரியா? ஓகே, எனவே இத வந்து நான் சமன்பாடு 2 வச்சுக்கிறேன், கரெக்டா? அப்ப இங்க எழுதலாம் எம் ஆர் ஸ்கொயர் என்பது புள்ளி துகள் அல்லது புள்ளி நிறைக்கான துகளுக்கான அல்லது நிறைக்கான நிலைம திருப்பு திறன், நிலைம திருப்பு திறன். இது வந்து ஒரு புள்ளி நிறை, ஆனா இந்த பொருளை பொறுத்தவரைக்கும் ஏகப்பட்ட புள்ளி நிறை இருக்கும். இங்க ஒண்ணு இருக்கா, இங்க ஏகப்பட்ட புள்ளி, ஒவ்வொரு இல்லையா, ஒவ்வொரு பொருளும் நிறைய துகள்களால் ஆனது, ஒவ்வொரு துகளும் புள்ளி நிறை. இப்ப இன்னொரு துகளை நான் இங்க எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கலேன், அப்ப அதனுடைய நிறை இது எம் ஒன்னு எடுத்துக்கணும், அது எம் டூ. அதே மாதிரி இது தொலைவு ஆறுன்னு வச்சுக்கணும், அப்ப இது தொலைவு என்னது ஆர் டூ, வெக்டார்ல போட்டீங்கன்னா இந்த ஆர் டூ வெக்டார், கரெக்டா? அப்ப ஒவ்வொரு புள்ளி துகளினுடைய அல்லது புள்ளி நிறையினுடைய நிலைம திருப்புத்திறனை ஆட் பண்ணும் அப்படின்னா, கூட்டணும் அப்படின்னா இந்த பொருளுக்கான மொத்த நிலைம திருப்புத்திறன் கிடைக்கும். ஓகேவா? அப்ப எழுதலாம், அடுத்து இது ஒரு துகள், அப்ப மொத்த பொருளுக்கான, மொத்த பொருளுக்கான நிலைம திருப்புத்திறன், நிலைம திருப்புத்திறன் லெட்டர், அது இங்கிலீஷ்ல வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒவ்வொரு புள்ளி நிறைக்கான அல்லது துகளுக்கான நிலைம திருப்புத்திறனை ஆட் பண்ணணும். அப்ப ஒரு துகள் அப்படின்னா என்னது, எம் ஆர் ஸ்கொயர். ரெண்டாவது துகள் வரும்போது எம் ஆர் ஸ்கொயர் தான் போடுவோம்,
ஆனா ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா, துகளினுடைய நிறை அதே மாதிரி தொலைவு. அதனால இது M1 R1, இது M2 R2, அடுத்து மூணாவது M3 R3 ஸ்கொயர் போயிட்டே இருக்கும். எது வரைக்கும்? N வரைக்கும். எத்தனை இருக்குன்னு தெரியாது, அப் டு N வரைக்கும் சொல்லுவீங்க. அப்ப எக்ஸட்ரா பிளஸ் MN RN ஸ்கொயர் இப்படி எழுதலாம் இல்லையா. அப்ப ஒன்ல இருந்து N வரைக்கும் இருந்துச்சுன்னா ஆட் பண்றதுக்கு நீங்க ஒரு சிம்பல் யூஸ் பண்ணுவீங்க, சம்மேஷன். அதே மாதிரி ஒன்னுல இருந்து N வரைக்கும் இருக்கிற துகளை ஐத்துன்னு சொல்லுவீங்க, அதாவது MI. அதே மாதிரி தொலைவும் ஒன்னுல இருந்து N வரைக்கும் இருந்தா RI ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். சோ இது சமன்பாடு 3. இனி நான் ரெண்டுல பிரதியிட போறேன் இல்லையா. அப்ப ரெண்டுங்கிறது என்னது? கோணம் தான், ஒரு துகளுக்கு இல்ல, மொத்த பொருளுக்கான கோணம் தான் L=2. இது ஒரு துகள், இது மொத்த துகள். அப்ப என்ன வரும்? சம்மேஷன் MIRI ஸ்கொயர் போட்டாச்சு இதுக்கு பதிலா இன்டு ஒமேகா. சோ இதை எடுத்துருவோம். சோ அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் L=2 சம்மேஷன் MIRI ஸ்கொயர் என்னது? I. இத I ஒமேகான்னு எழுதலாம் சரியா. இனி வெக்டார் எழுதும்போது வெக்டாரில் அப்படின்னு வரும்போது வெக்டார் போட்டுக்கணும், கோணம் உந்தம். ஏன்னா அதுல வந்து MVR எல்லாம் வருது, V-னாலே திசைவேகம், கண்டிப்பா அது வந்து வெக்டார் தான். கண்டிப்பா ஸ்கேலார் கூட வெக்டார் பெருக்கனா கிடைக்கிறது என்னது? வெக்டார். அதனால அது வெக்டார் தான். ஈக்குவல் I-ங்கிறது நிறை தொலைவு ரெண்டுமே அந்தந்த புள்ளி நிறைக்கு மாறலையே மாறாது, சோ அதனால மாறலி I. ஒமேகாங்கிறது என்னது? கோண திசைவேகம், V=R ω. கரெக்டா? இது திசைவேகம் வந்து வெக்டார் தான் இருந்தா கண்டிப்பா இங்க இருக்கிறது என்னதான்? வெக்டார் தான். அப்ப ஒமேகாங்கிறது வெக்டார். இவ்வளவுதான், ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். வேணும்னா வந்து இது ஒரு சின்ன எழுதலாம், இது ஈக்குவல் சைன், இது ஒரு மாறிலி. ஈக்குவல் சைன் ஒரு மாறிலி இருந்தா என்ன போடலாம்? L=2, அதாவது நேர்த்தகவு இதுக்கு ஒமேகாக்கு. இல்ல என்ன தெரியுது, கோண உந்தமும் கோண திசை வேகமும் ஒன்றுக்கு ஒன்று நேர்த்தகவில் இருக்கு. இது நேர்த்திசையில இருந்தா இதுவும் நேர்த்திசையில இருக்கு, இது எதிர்த்திசையில இருந்தா இதுவும் எதிர்த்திசை. பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க, டயக்ராம்ல மேல் நோக்கி தான் கோண உந்தம் கோண திசை வேகம் மேல் நோக்கி தான் கொடுத்திருக்கேன். ஓகேவா? சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். சோ இது வந்து ரஃப் ஒர்க் தான், இது தேவையில்லை. நல்ல தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க, மறக்காம இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.